அதாவது பாபா படம் உங்களுக்கு நல்லா தெரியும். மிக பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்த படம் ரஜினிக்கு சொந்த தயாரிப்பு. பார்த்தாரு, சரி நம்மனால பிற நஷ்டம் ஆகிடக்கூடாதுன்னு மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தாரு. இது நல்ல பழக்கம், இதுவே ஒரு கெட்ட பழக்கம் ஆச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்து குசேலைங்கிற ஒரு படம் உங்களுக்கு தெரியும், மீனா பசுபதி. ரஜினி வந்து ஒரு நண்பருக்காண்டி ஒரு சைட் ரோடில் வருவாப்பில், ரியல் ஸ்டோரி மாதிரி. கடைசி பார்த்தாக்க ரஜினி ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் சைட் ரோடில் தான் வருவேன். கடைசி பார்த்தாக்க படத்தெல்லாம் போட்டு பார்த்து வாங்கியிருப்பாங்க. படம் ஓடலாகும்போது ரஜினிக்கிட்ட வந்துட்டாங்க சண்டைக்கு, நீங்கள் நடிச்சதுனால தான் வந்தோம் போனோம், படம் ஓடலாகும்போது அந்த நேரத்தில் காசு கொடுத்தாக வச்சா இந்த ஏதோ ஒன்று சொன்னாங்க என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தாப்புனா அந்த படம் ஓடாதே பார்த்தாலும் எத்தனை நாள் படம் ஓடலைன்னா ஒரு ஒரு மாதம் சண்டை வந்தால் பரவாயில்ல, ரெண்டாவது நாள்லேயே வந்து நிற்கிறது. ரெண்டாவது நாள் இவ்வளோ பரப்பிட்டாங்க வினி சொல்கிறேன், படம் ஓடலை அந்த ஏரியாவில் ஓடலை இந்த ஏரியாவில் ஓடலை. இதெல்லாம் திட்டம் மட்டும் யாரை செய்கிறா அப்படின்னு ரஜினி புரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஒரு படம் நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது அமௌண்ட்டை கொடுத்தாலும் நமக்கு கரெக்டாக அது வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் செலெக்ஷன் பண்ணது சன் பிக்சர். சன் பிக்சரை பொறுத்த வரைக்கும் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கும் நமக்கும் பாதுகாப்பு, நமக்கு தேவையான அமௌண்ட்டும் கிடைச்சிடும். இப்போ விநியோகர் வந்துக்கிட்டு ரஜினிகிட்ட வந்து இப்போ வந்து காசு கேட்க முடியாது. சன் பிக்சர் அப்படிப்பட்ட காசு கேட்டாலும் சன் பிக்சர்கிட்ட போனால் போட்டு என்ன இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நேராக எங்கிட்ட வர சொல்லி நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோதான். போனால் சன் பிக்சர்கிட்ட போக முடியுமா? போன அப்படின்னாக்கும் கேள்வி கேட்பாங்க, டிக்கெட் எத்தனை டிக்கெட் எடுத்தால் கணக்காட்டு, பாப்கார்ன் அது விற்கிற கணக்கை காட்டு, தேட்டர் ஓன்ட் தானா, லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா இது இருக்கானாக்கா, இப்போ இருக்கிறது அவங்க ஆச்சு. அதனால் வந்து விநியோகர் கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதனால தைரியமாக நடிச்சு கொடுக்குற எந்த ஒரு டென்ஷன் கிடையாது. விநியோகர் தொந்தரவு அந்த தொந்தரவு அந்த தொந்தரவு ஒரு சேஃப்டி வேறு. அதனால தான் அடுத்து பார்த்தி அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து சிவாஜிங்கிற ஒரு படம், சாரி எந்திரங்கிற ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட்டு சங்கர் டைரக்டரில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாரு ரஜினி, ஓகேங்கிறாரு. அப்போ மாட்டினாலும் தான் நம்ம சிறுத்தை சிவா கிட்ட சொல்கிறாங்க, நீ பெருசாலாம் யோசிக்கணும், ஏற்கனவே நீ படம் எடுத்திருப்பான், அந்த படத்தை திருப்பி நீ காப்பி பண்ணி எடுத்தால் கூட எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறாரு. அவங்களோட டார்கெட்டே அதை பெருசாலாம் இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கும்போது அவர் யோசிக்கிறாரு, ஏற்கனவே யாரை வச்சு எடுத்தோம், அஜித்தை வச்சு எடுத்தோம், என்ன படம் எடுத்தோம், வீரம் வேதானம் விசுவாசம் மூணையும் கலந்து ஒரு படம் எடுப்போமே அப்படின்ட்டு அண்ணாத்தங்கிற ஒரு படம் கொடுத்தாரு. எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் படம். அடுத்து பார்த்தி அப்படின்னாக்கா அந்த படம் ஒரு இதுதான் சுமார் ஒரு கலெக்ஷன் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் அவர்களை வந்து வச்சு ரஜினி எடுக்க சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா பீஸ்ட்ங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை டைரக்டர்லாம் பார்த்து சன் பிக்சரை நம்பிடுச்சு, மிக பெருசாக இருக்க போதும் ரஜினிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. அந்த நேரத்தில் புக் பண்ணிட்டாங்க நெல்சனை ரஜினிக்கு அடுத்து, ரஜினியை விட்டோம்னா போயிடுவார் வச்சிருவார், ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் பார்த்தலாம் அப்படின்னு. இப்போ ரஜினிக்கு வந்து கலெக்ஷன் இருக்கும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல, அதை புரிஞ்சுக்கணும். ரஜினிக்கு எப்பயுமே மாஸ் உண்டு. ஆமாம், அதனால தான் ரஜினியை வச்சு படம் எடுக்கணும்னு வராங்க. சேர்ந்து சொல்லிட்டு நெல்சன் ஓகேங்கிறார், நான் ரஜினியை வச்சு படம் எடுக்கிறேன், ஏன்னா பீஸ்ட்டுங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு. கடிச்சு பார்த்தா பீஸ்ட் வேஸ்ட் ஆகி போச்சு. அதில் ரஜினிக்காக உஷாராகிட்டு கதையை படித்து பார்க்குற வைக்கிறாரு. சுமாராக தான் இருக்குது, இன்னும் கதையை டெவலப்மெண்ட் பண்ணணுங்கும் போது சன் பிக்சர்ட்டை கேட்குறாரு, அவங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படி பண்ணிங்க அப்படிங்கும்போது கேஎஸ் ரவிக்குமார், பி வாசு இவெல்லாம் தெரியும் ரஜினியை வச்சு ஒரு நல்ல கிட்ட கொடுத்தவங்க. கேஎஸ் ரவிக்குமாரை உள்ளே கூப்பிட்டு கதையை டிஸ்கஸ் பண்ணி வச்சு இன்னும் கதையை டெவலப் பண்ணி அப்புறம் தான் கால் எடுத்து உள்ளே வைக்கிறார். எதுக்குள்ளே படத்துக்குள்ளே ஷூட்டிங்கில் இது ரஜினியை ரெடி பண்ணி வச்சனால நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். சன் பிக்சர் அப்படிங்கும்போது கொஞ்சம் பதக்கம் தான் இருந்திருக்குன்னு அப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மாத்திரமெல்லாம் பார்த்தி அப்படின்னாக்கா அவர் வந்து குட்டி பிள்ளைங்க ஒரு படம் எடுத்தார் உங்களுக்கு தெரியும், யார் நம்ம சசிகுமார் வச்சு படம் எப்படி தெரியும், ஏற்கனவே அவர் படங்களை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்தா மூக்குத்தி பாண்டியன்னு ஒரு படம் எடுத்தார் விக்ரம் படம் வச்சு, அது படம் வந்து நேராக டிவிலே ரிலீஸ் பண்ண ஆகலை, அது வந்திருந்தல போனதில்ல, இந்த மாதிரி சூழ்நிலை ஓடிட்டுருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க பாண்டியராஜ் அவரோட டைரக்டர், அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, எப்பயும் ஒரு சாதாரண கதை தான். ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆஹா ஓ ஓ ஹோன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் அந்த படத்தை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் சொன்னீங்களே இவரை விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மெயினாக நம்ம சூர்யாவை, இன்னும் சூர்யா வச்சு அவர் அயன்கிற ஒரு மாபெரும் கிட்டு கொடுத்தாங்க, செம்ம கிட்டு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கிட்டு அயன் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னாக்கா அதே அவர் வந்து டைரக்டர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அயன் படத்தில் ஒரு ஃபேமஸான டேரக்டர்னால கதையும் நல்லா ஃபேமஸாக இருந்தனால படம் ஓடிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூர்யாவை இடையில கூப்பிட்டு எதற்கும் துணிந்தவன், எதுக்கு இந்த டைட்டில் வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், எதையும் வந்து வீராப்பா பேசுவாப்பில் அப்பாப்பில் அது படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டாலே அது ஒரு பிரச்சனை ஆயிரும், அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எதாக இருந்தாலும் பீம்பா பேசுறது வைக்கிறது இருந்தது, மீடியாக்கள் அவர் பேசுறது வைக்கிறது, சில பேருக்கு பிடிக்காமையும் போச்சு வச்சிச்சு. அது எதற்கும் துணி தான் பேர் வச்சார். அதில் ஒரு சின்ன ஒரு நாட்டு மாதிரி வச்சாங்க, என்னென்னா அவர் வந்து முருகன் வேஷம் போகிற மாதிரி, அதுவே சில பேர் பொருளில் பிரச்சனையை பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு பிரச்சனையில் ஈடுபட்டாங்க, எப்படி முருகன் வேஷம் போடலாம்.
அதை வச்சு ஓட்டலான்னு போட்டாலும் படம் செம்மாடி வந்ததில்ல போனதில்லை எதற்கும் தெரியும். ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆகா ஓஹோன்னு எப்பயுமே சன் பிக்சர் சொல்லக்கூடிய விஷயம் தான், விளம்பரம் மேலே விளம்பரம் போட்டு கடைசி பார்த்தா வந்ததில்ல போனதில்ல. இதே சன் பிக்சரோட ஒரு விஷயம், ஹீரோவுக்கு முக்கியத்துவம் இருக்காது, கதைக்கு முக்கியத்துவம் இருக்காது, டைரக்டர் முக்கியத்துவம் இருக்காது, எந்த கதையை கொண்டு வா அந்த நேரத்தில் உள்ள பிரச்சனையை அதில் சேர்த்து படத்தை ஓட வச்சுனா அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தி அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் படத்துக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு சின்ன இது இருந்துச்சு அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் வந்து சன் பிக்சரோட பிராண்டுன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது என்னென்னு பார்த்தா அப்படின்னாக்கா நம்ம லாரன்ஸ்னு சொல்லலாம், முனி, காஞ்சனா 1, 2, 3, 3 வரைக்கும் எடுத்தாக வச்சாக. இப்போ வந்து அதை நின்றோம் அப்படின்னு நினச்சோம், இப்போ அதெல்லாம் அவங்க நின்ற பாடல் இல்லை, நம்மளையும் விட்ட பாடல் இல்லை. இப்போ ருத்ரங்கிற ஒரு படம் நடித்தார் நம்ம லாரன்ஸ் அவர்கள், உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பேய் தான் இல்லை, இருந்திருந்தது அப்படின்னா அதுவும் காஞ்சனாதன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க எங்கள் ரஷ்யர்லாம் கேட்குறாங்க அடுத்து எப்போ காஞ்சனா வரும்னு, கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு, இப்போ அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக படம் எடுத்துருவோம் அப்படின்னு. கண்டிப்பாக தெரியும் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ரிலீஸ் பண்ணால் அடுத்து சித்திரை 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அப்போ தான் ஸ்கூல் லீவு புத்தாண்டு இந்த மாதிரி சித்திர கித்திர வந்துச்சு அப்படின்னாக்கா படத்தை ஓட வைப்பாங்க. தயாரிப்பு யாருன்னா குழந்தைங்க கூட தெரியும், சன் பிக்சராக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எதையும் பாப்புலராக என்ன விஷயம் அதில் பிரச்சனை இருக்கு அதை மையப்படுத்தி படம் எடுத்தால் ஈஸியாக சம்பாதிச்சா நினைப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் 50வது படம், அதாவது அஜித் அவர்களோட 50வது தான் மங்காத்தா அவங்களுக்கு தெரியும். அந்த 50வது படங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து பயங்கரமாக ஓட்டினாங்க அந்த மங்காத்தா படத்தை. அது வேற அஜித் வேற அந்த ஹீரோ, வெங்கட் பிரபு வேற டைரக்டர், சொல்லவா வேணும் படம் தாறுமாற வடிச்சு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் 50வது படத்தை எடுக்கிறாங்க, ஏன்னா 50வது படம் அப்படிங்கிறனாலே ஒரு விளம்பரம் ஆகி போச்சுல, இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ படம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மில்டரா அந்த படத்தை, கேப்டன் மில்டர் அந்த படத்தை முடிச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு நடிக்க வைப்பாங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ அஜித் அவர்கள் படம் பார்த்தி அப்படின்னாக்கா 62 வந்து விடாமல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னாக்கா 63வது படம். இப்போ இல்லை டூர்லாம் முடிச்சுட்டு வந்து சன் பிக்சர்ட்ட ஒப்பந்தம் பட போறதா சொல்றாங்க. ஆனால் சில பேர் கேள்வி எழுப்புறாரு, அஜித் அவர்கள் வந்து சன் பிக்சர்ட்ட வந்து அந்த இதுக்கு போகணும், இன்டர்வியூக்கு போகணும், ஆடி லான்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அது ஒத்துக்க மாட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார். இப்போ ஆடி லான்ச்சுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூக்கெலாம் போகிறீங்கன்னா தனியாக அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவார், சம்பளத்தை விட எக்ஸ்ட்ரா சேர்த்து. அஜித் சொல்லிடுவார் எனக்கு அதெல்லாம் வேணால் என் சம்பளத்தை மட்டும் கொடுக்கணும், பேசி கட் அண்ட் ரைட்டாக பேசி தான் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். சன் பிக்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான், நான் மறுபடியும் சொல்கிறது இதுதான், கதைக்கும் ஹீரோவுக்கும் படத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, படம் எப்படி இருந்தாலும் சரி படத்தை ஓட வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட கதை விவாதத்தில் அவரோட தலையீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக படம் வந்து மாபெரும் கிட்டாக தான் இருக்கும், மாபெரும் கிட்டாக ஆகணும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வரட்டும், 10வது தேதி ரிலீஸ் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.